வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையாளினிவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருந்ததுங்க அந்த டேஸ்ட்டு. ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன், ஒரு டம்ளர் அளவுக்கு இன்றைக்கி ரவா, நாகா ரவா, நல்லா பொலப்பலன்னு சூப்பராக இருந்தது. அதை வந்து நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். நெய் போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்கும், சீக்கிரம் நல்லா வறுபட்டுரும். அதே மாதிரி அந்த ஸ்வீட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி வந்து கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வந்து வறுக்கும் போதே கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டேன்னா நல்லா ஒரு மாதிரி நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும், கருகிடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக இப்போ அதை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே கடாயில் இப்போ ஒரு டம்ளர் அளவு நான் வந்து ரவா எடுத்ததுனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1:2 தான் வந்து ரேஷியோ. தண்ணி வந்து நல்லா சூடான இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவையை வந்து போட்டு நீங்கள் வந்து நல்லா டக்குன்னு வந்து அந்த லம்ஸ் அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து நல்லா கிண்டிட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படிங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துடும், நல்லா பலப்படன்னு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து ஸ்வீட் வந்து சேர்க்கணும். பாருங்கள், நல்லா அது மாதிரி வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஒரு டம்ளர் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து ஸ்வீட் வந்து இதில் வந்து சேர்க்கணும். இப்போ வந்து சேர்த்தாச்சு. இன்னொரு அதாவது 1:2 வாட்டர் எப்படி 1:2 அதே மாதிரி ஸ்வீட்டும் வந்து 1:2 தான். அது போட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து ரோஸ் மில்க்குக்கு ஒரு நம்ம எசன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த எசன்ஸ் வந்து ஊற்றிருக்கேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக கேசரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கலரே பார்த்து பார்த்து போர் அடித்தவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து யாரும் இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் வந்து அது வந்து இருக்கிற இதில் சைடில் சின்னதில் ஒரு கடாயில் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேஷ்ரோட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் வந்து போட்டிருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அந்த வெந்துட்டுருக்குலையே அந்த கேசரில் வந்து தூக்கி நம்ம அதை ஊற்றிடலாம். கிண்டிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் வந்து ரொம்ப செமையாக இருந்தது பாருங்கள். கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட் வந்து எப்படி நம்ம சொன்னால் தெரியாது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு, நல்லா நெய்யும் வந்து சூப்பராக விட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.